வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் வந்து பார்லி கூழ் அண்ட் நியந்திரம் பழம் வேக வச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து கமெண்ட்ஸும் போட்டிருந்தேங்க, அடுத்த ரெசிபி எப்போ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து மத்தியான விலாக், அதுக்காக அம்மா வந்திருக்காங்க. இப்போ அம்மா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றதை கேட்கல. அம்மா என்னம்மா பண்ண போகிற சொல்லு. தேங்காய் தொகையல், தேங்காய் தொகையல், சீரா மிளகு ரசம், சரி, வாழைக்காய் கறி. ஓஹோ, ஆமாம், அடுத்தது சாதம் வச்சாச்சா? சாதம் ஆயிட்டு இருக்கு, இப்போ ஆயிடும் அது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து எப்படி வந்து தேங்காய் தொகை பண்றது? சரி, என்ன ட்ரெடிஷ்னலா பண்ண போறோம்? சரி, ஓகே, ட்ரெடிஷ்னலா என்ன? அம்மி கல்லூரில, அம்மி அம்மியில தான் அச்சா அச்சா. அது டேஸ்ட் ஒன்று, தனி ருச்சி தான் அது. ஆமா ஆமா, அது ஒரு அது ருச்சியே ஒரு லெவலே வேற. அது வந்து மிக்சியில சாப்பிட்டு இதையும் சாப்பிடும்போது டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். சரி, ஓகே. சூடு தண்ணி சூடு இல்லாம மிக்சியில போட்டா சூடாயிடுறதே, அரைச்சு அரைச்சு இது நல்லா இருக்கும். நம்ம ஹெல்த் கைக்கு வந்து இப்பெல்லாம் அந்த ஷோல்டர்ல இது வருதுங்கிற நேரம் சொல்லுவாங்க. விருப்படி விருப்பத்துக்கு தகுந்த காரம் நான் ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். இந்த மிளகாய் ரொம்ப காரம், ஊசி மிளகாயோட காரமா இருக்கும் அது. என்ன பண்ண போற அவள்தானா? தனியா தேங்காய் நீ போடாத, சில பேர் போடுவாங்க இருக்கும், நான் போட மாட்டேன். கருவேப்பிலையோ? கருவேப்பிலா போட மாட்டேன்ப்பா. மிளகாவத்தல, மிளகாவத்தில் உப்பு, காயம், புளி, மிளகாவத்தல். இந்தா தண்ணி கொதிக்க அனுப்பிச்சுட்டு போல இருக்கே. ஆமா, ஊசி மிளகா ஒன்று போருமா? ரொம்ப வேண்டாம், உனக்கும் ஆகாது எனக்கும் ஆகாது, நான் மொத்தம் சாப்பிடவும் முடியாது. போரும் போறோம், ஒரு மிளகா வச்சா போறத இந்த மிளகா வை போறோம். நல்ல காரமா இருக்கும் அது, ஊசியிலே பெரிய ஊசி. ஊசினா குட்டி குட்டியா இருக்கும் நேபாள. இந்த வெந்நீர் கொதிச்சு வெந்நீர்ல இத போடுறே பாருங்க. சரி, போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 2.5 ஸ்பூன் இருக்கு வச்சுக்கோங்களே, 2 ஸ்பூன் கொஞ்சம் கூடுதலா, அதுக்கு மேல போட கூடாது. தோரம்பருப்பு, சரி, போட்டேனா? சரி, போட்டுட்டேன்.
சீரகமா சீரகம் கொஞ்சம் கூடுதலா ஒரு ஸ்பூன் சரி பெண்ணை போட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா சீரகம் மிளகாய் முழு மிளகாய் முழு மிளகாய் பாரு அரைக்க தான போறோம் ஆ சரி ஓகே நம்ம ஊரு பிரியாணி போடலாம் கொஞ்சமா போட்டுக்கலாம் அவவா கூட கூட குறைச்சு போட்டுக்கறது அவவா உரப்புக்கு தாங்குனா கூட போட்டு போடலாம் நான் இவ்வளவு தான் போட்டுறோம் ஓ சரி இன்னும் கூடுதலா போட்டுக்கறேன் அவ்வளவு அப்புறம் கறிவேப்பிலை அப்புறம் நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூடுதலா போடுவேன் அதுல வந்து ரசத்துக்கு தேங்காவா சரி போட்டாச்சு இது என்ன கொஞ்சம் எடுத்தாப்ப ஓ இதுக்கு உப்பு போடலாமா இப்பே உப்பு போடணும்னா புளிக்கலாம் வச்சிருக்கமே அங்க பார் புளிக்கலாம் அத உப்பு போட்டா போறோம் ஓ ஆமா இல்ல உப்பு வேற நான் போடவே இல்ல உப்பு போட்டு வைக்கிறேன் அப்புறம் கூட போட்டுக்கலாம் ஒன்னு போடாதனால ஒன்னு தப்பு இல்ல அப்புறம் கூட போட்டுக்கலாம் டைம் இருக்கு சரி இது சரி இது நல்லா ஆறணும் அதுக்கு நம்ம தேங்காய் தொகையில அரைச்சு வந்துடலாமா சரி ஓகே வீட்ல கிச்சன்ல வர்க் பண்ணும்போது அப்பப்ப இந்த சாமான எடுத்து அந்த இடத்துல வெச்சாலே க்ளீன் பண்ணுற வேலை வந்து முக்காவாசிக்கு முடிஞ்சிடும் இந்த இதையும் கொடு தோரம்பு இனிமேல் தோரம்பு வேண்டாமே சரிப்பா இந்த தோரம்பருப்பையும் எடுத்து இந்த மூ அதை கரெக்டாக மூணுனா அந்த மூணாவது இடத்துல வச்சு விடுறது எப்பவுமே நல்லது அதான் மிளகா வத்தில் கூடு நான் வைக்கிறேன் கண்ணாடி நல்ல ஜாக்கிரதையாக வைக்கணும் சரி இப்போவா நம்ம அரைக்க போகலாம் தேங்காய் வந்து ஒரு மூடி போடுமா ஒரு முடிக்கு மேலேயே இருக்குமா அது பாதி போதும் அது எட்டு எட்டு தேங்காய் எட்டு தேங்காய் இல்லம்மா அதுக்கப்புறமா அஞ்சு தேங்காய் நான் துருவி வச்சிருக்கேன் நம்ம மீனாட்சி மீனாட்சி கிரைண்டர்ல துருவி வச்சது இது போறோம் இது போறோம் ஆமா ஆமா போறோம் சரி ஓகேப்பா இப்ப அம்மி ஏரியாவுக்கு வந்துட்டோம் அம்மாவும் வந்து விடுவா அரைக்க போறா தொகையல் நோட்புக் கம்மி மாதிரி குட்டி நோட்புக் கம்மி வந்திருக்க அரைக்க போறியா அரைக்க போறேன் புளி ரெண்டு அந்த மிளகாய் மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் தட்டின்ட்டு அரைச்சோம்னா ஈஸியா இருக்கும் சரி உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு அம்மியில சில பேர் அரைக்கிறதே ஒரு அழகு இருக்கும் ஆமா ஆமா நம்ம வில்லேஜ் குக்கிங் கேரளால இந்த பாட்டி என்னவா அழைக்கும் தெரியுமா நம்ம ஊர்லயே எப்படி அந்த பாட்டி நம்ம பாட்டி தான் யாரச்சும் நீ பார்த்தது இல்ல வெளியே ஆமா நான் பார்ப்பேன் இதெல்லாம் திட்டுவா அதனால வெல்ல கொஞ்சோண்டு உப்பு போட்டுர்க்கேன் ஆ சரி கொஞ்சமா போட்டுர்க்க வேணா அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் போறலனா நம்ம சேர்த்துக்கலாம் சரி ஓகே நிறைய போட்டுறனா அப்புறம் சேர்த்துக்க முடியாது அதனால கொஞ்சமா போட்டு அரைக்கிறேன் உப்பு புளி மிளகாய் வத்தல் வறுத்த மிளகாய் வத்தல் வறுத்த இது என்ன உளுத்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் லைட்டா பிரட்டிக்கலாம் புளி சில பேருக்கு வாசனை பிடிக்கல பிரட்டிக்கலாம் ரொம்ப பிரட்டிக்க கூடாது பிரட்டினாக்க அப்புறம் அரைக்கிறது கஷ்டம் நிறையா பெருத்தினா புளி ஆனா உளுத்தம் பருப்பு ரொம்ப வந்து அரையப்படாதுன்னு கொஞ்சம் கடுமுடுன்னு இருக்கு அப்படி உனக்கு அப்படி ரொம்ப அக்யூரேட்டா டேஸ்ட் வேணும்னா இப்படி எடுத்து வச்சுக்கோ எங்க பாட்டி சொல்லுவா அரைச்சு முடிப்ப பத்தியா எடுப்ப பத்தியா அது விழுதா இப்ப எடுத்து வச்சிருக்கேன் பாரு அப்ப வந்து தனியா இங்க கூட்டிட்டு வந்து நெத்து நித்திட்டு சில பேருக்கு பல்லு முடியாதும்பா வயசானவாளுக்கு பல்லு ப்ராப்ளம் கடிக்க முடியாதும்பா அதனால நம்ம எல்லாத்தையும் ஒழுமுன்னு அரைக்கிறது என்ன பக்கம் கேமரா நம்மள மாரி இருக்கிறவா சாப்பிடணும்னு வச்சுக்கோ யூஎஸ் பாரு நம்மள மாரி இருக்கிறவா சாப்பிடணும் வச்சுக்கோ இந்த மாதிரி இந்த உளுந்து இருக்கு பத்தியா இந்த வெறுத்த உளுந்து அது லைட்டா லைட்டா ஒரு இடி இடிச்சுட்டு அதோட கலந்துருவா பிரசிஞ்சு சாப்பிடும்போது வாயில அந்த நரநரப்பு இருக்கணும்னு எதிர்பார்ப்பா சில பேருக்கு அதை டேஸ்ட் பிடிக்கும் இப்ப பாக்கலாம் எப்பவுமே இப்படி தேய்க்கறத விட நீ இப்படி தேய்ச்சி பாரு இப்படி எடுத்து பாரு இப்படி இல்ல இப்படி இப்படி இந்த பச்சை தேய்ச்சு வச்சுக்கோ உன் கை வலிக்கும் இந்த சைடு வழியா நீ எடுத்து வைக்க நான் என்னோட அரைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்
ஃபுல்லாக வழிச்சுன்னு வரும். சின்ன வண்டியா இருந்தாலும் உருட்டி வச்சுக்கணும், கீழே விழ விழுந்துருந்தா கஷ்டம். அப்புறமா ஒருத்தா வாழை வேணுமா? இருந்தா கொண்ட இப்ப தேங்காய் தொகையில அரைச்சிட்டோம், ரசத்துக்கு ஊற வச்சிருக்கு. தேங்காய் தொகையில அரைச்சாச்சு, அந்த அம்மி அப்படியே காலியா இருக்கு. மிளகு ஜீரகம் ரசம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம அரைக்கணும். இப்ப பாப்போம், நம்ம ஏதாவது ஊற வச்சோமே சாமான்லாம், அதெல்லாம் போட்டு அரைக்கணும். ஓ அப்படி, சரி சரி. அந்த ஜலத்தை தெளிச்சு 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 எப்படி அரைக்கணும்? மையா அரைக்கணுமா இல்ல வந்து ஒண்ணு ரெண்டா அரைக்கணுமா? மையா அரைக்கிறதா நல்லது. அப்போ சில பேருக்கு வந்து அவளோட டேஸ்ட் பா, நான் வந்து நல்லா அரைச்சு விடுறது. அப்புறம் அவன் என்ன பண்றா, ரசம் தீந்த விட்டு அந்த வண்டிய வேஸ்ட் பண்றா. பைத்தம் பருப்பு, அந்த தோரம் பருப்பு எல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. தோரம் பருப்பு எல்லாம் வேஸ்ட் ஆயி மையா அரைச்சுட்டோம்னு வச்சுக்கோ, சரி ஒத்தி ஒத்தமா எல்லா இதுக்கும் போயிடுறது, வேஸ்ட் ஆகாத போகுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே ஓகே, ரைட் ரைட். அப்ப அந்த ஃபுல்லா நம்ம யாராவது வந்தா சுக்க பதிரிரே, ரெண்டு பேர் கூட வந்துட்டா அப்படினா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சீரக ரசத்துல நம்ம புளி கொஞ்சம் கூடுதலா போடுவோம் ரசத்துல. மத்த ரசோட அப்ப வந்து என்ன பண்ணு, கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம். அந்த மையா அரைச்சது என்ன ஆகும், என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட். அது என்ஹான்ஸ் பண்ணி நாலு பேருக்கு, ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு ரசம் விடலாம். ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு சேர்ந்து சாப்பிடலாம், சேர்ந்து கொடுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சரி ஓகே, அப்பனா அப்படியே செஞ்சிரு. இப்ப நான் அரைக்க போறியா? ஆமா. சரி, சின்ன ரீகேப் சொல்லு. துவரம் பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, மிளகா வத்தல, தேங்காய், தேங்காய் கொஞ்சம். சரி ஓகே, தேங்காய் டேஸ்ட் கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணும். சில பேர் தேங்காய் வேண்டாம் எனக்கு பிடிக்கலனா வேண்டாம், பட் தேங்காய் போட்டா நல்லா இருக்கும். நம்ம சாவித்ரி பாட்டி தானே இது பண்ணுவா, நம்ம பாட்டி பண்ணுவாரு. சரி, இத மாதிரி பண்ணி இது ஒரு டேஸ்ட், இந்த ஆத்தென்டிக்கா அப்படி தான் பண்றது. ஓ, ஊற வெச்சா நல்லா கொதிக்கிற தண்ணியில இந்த சாமான எல்லாம் ஊத்தி ஊற வெச்சு பெருங்காயம், பெருங்காயம் உப்பு நம்ம சேர்த்துக்கணுமா? ஆமா, பெருங்காயம் உப்பு வந்து ரசத்துல கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தையும் இப்ப ஆட் பண்ணிருக்கதுல. ஓகே, நம்ம அத சொல்ல விட்டு போய் எடுத்து அத போட்டுட்டு பெருங்காய கல்ல போடுறது தான் நம்ம வழக்கம். அப்புறமா தேங்காய் சட்னி, தேங்காய் தொகையில கரைச்ச ரசமும் தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி சரி, அப்படியே புளி ஜலத்துல அப்படியே வச்சு கொதிச்சு விட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. புரியுதா? சொல்லுமா. இப்ப இந்த மிளகு ஜீரகத்துக்கு உங்க சாமான எல்லாம் அரைச்சாச்சு அம்மியில. மிளகு ஜீரகத்துக்கு என்ன, மிளகு ஜீரக ரசத்துக்கு அம்மியில எல்லா சாமான நம்ம இது பண்ணிடும் பாத்தியா, அதை வந்து என்ன அரைச்சாச்சு. இப்ப புளிய கரைக்கிறேன். சரி, இப்ப கிடுகிடுன்னு வேலை ஆயிடும். புளி ஜலம் கொஞ்சம் முதல்ல கொதிச்சுட்டு பச்சை வாசனை போனோம். சரி, அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுத போடணும். இப்ப ரசத்துக்கு புளி ஜலத்தை கரைக்கிறேன். சாம்பார் பொடி உண்டோ? சாம்பார் பொடி சில பேர் மட்டா கலந்துப்பா, நான் கலந்துக்கிறதுல நிறைய சாம்பார் பொடி சாப்பிடுறோம், ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சாப்பிடலாமே. சரி சரி, நான் போட்டுக்கலாம், அவளுடைய விருப்பம். சரி, ரொம்ப போட்டுக்க வேண்டாம், கொஞ்சமா போட்டுட்டா போறோம். உப்பு ஒண்ணும் இல்லையா? கல்லு இப்ப பாத்து போட்டுக்க, ஜாஸ்தியா போட்டு நல்லா இருக்காது. புளிப்பு போடும் அப்புறம் போட்டுக்கலாம். போறோம் போறோம், வேணா அப்புறம் கலந்து. வெங்காயமோ சும்மா ஒரு நுள்ளு போடுறோம். நிறைய போட்டாச்சு அவ்வளவு பெரிய போட்டாச்சு, சின்னதா பீஸ் போடுற, ரொம்ப போட்டா பெருங்காயம் அத்தனை அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீமா போடாது. ஒரு பக்கம் வந்து அம்மாயை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், கேரட் எல்லாம் துருவின்னு இருக்கோம். நான் வந்து கறிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இந்த வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஸோ கறிக்கு தேவையான வெண்டைக்காவை கட் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன்.
വെട്ടി വെച്ചാ ചെയ്തേ നമ്മളെ ഇന്ന് இந்த வேலை முடிஞ்சது அப்போ இப்போ வந்து இப்போ ரத்துக்கு வந்து புளி வந்து கொதிச்சுட்டு இருந்தது 10 நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்கு சிம்ல பச்சை வாசனைலாம் போயிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் அதுக்குள்ள இந்த வெண்டைக்காவும் கேரட்டையும் பார்த்து தான் கட் பண்ணி வச்சு அது ஒரு கிளிப்பிங் நான் ஆட் பண்றேன் உங்களுக்கு சரி ஓகே இப்போ வா அரைச்சோம் இதுக்கு மேல ஒரு நெல்பச்சட்டியை வச்சிடலாம் ஓகே இந்த இப்பச்சட்டியை நல்லா சூடாகட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்பச்சட்டி ஒரு அளவுக்கு நல்லா சூடாகிடுது இப்போ நம்ம இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுலாம் நல்லா இருக்கும் இந்த ஊரில் மெழுக்கு பரட்டின்னு சொல்லுவாள் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணுவோம் அதை இன்னொரு நாள் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வாழைக்காய் வெண்டைக்காயெல்லாம் போட்டு பண்ணலாம் என்ன இருக்கும் இப்போ உண்டுன்னு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள உங்கள் எல்லாருக்கிட்டையும் விஷயம் சொல்கிறேன் அதாவது இதை வந்து சேரவே சேராது நம்ம நினைப்போம் அதாவது வெண்டைக்காவும் கேரட்டும் எப்படி சேரும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அப்படி கிடையாது வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பச்சை பட்டாணி சோளம் எல்லாமே போடலாம் நம்ம வந்து நம்ம எப்படி சமைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனாக ட்ரெடிஷன்ஸ் வந்து இப்படி மாறிகிட்டே வருதோ அது மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறது தான் ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கையிலே எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை வந்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம் என்னென்ன சொல்கிறாங்க கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் ஜீரகம் சேர்க்கறது என்னோடய வழக்கம் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் இதில் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரட்டுமா இப்போ உங்களுக்கு வந்து இதுலேயே நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி வேணும்னா ஜீரகப்பொடி மிளகுப்பொடி வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் மேரினேட் பண்ணி அப்படியே எண்ணெயில் தாளிச்சாலும் தாளிச்சுக்கலாம் அந்த யுவர் ஓன் சாய்ஸ் இன்னைக்கு நான் அப்படி தான் செய்ய போகிறேன் சாம்பார் பொடியிலேயே எல்லாமே இருக்கிறதுனால நம்ம தண்ணியை ஒன்றும் போடப்பட உப்புவையும் போட்டிருக்கேன்னா நல்லா இதை கலக்கி விட்டுக்கலாம் ஜலம் விட வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு தோணித்தான் மட்டும் நீங்கள் ஜலம் விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஜலம் விட்டீங்கன்னா அது வந்து இதில் இருக்கிற இந்த மாய்ச்சர் இப்போ இந்த வெண்டைக்காயில் இருக்கிற இந்த மாய்ச்சர்லேயே
இது எல்லாமே குக் ஆயிடும் ஸோ இதுதான் அந்த பேசிக் பிரின்சிபல் ரொம்ப சேர்த்துக்க வேணாம் லேசாக சேர்த்துட்டு இப்படி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சாமல் போகிறோம் சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்ம கறி என்ன பண்ணுறோமோ சிம்பிளாக முடிஞ்சிடும் ஏன்னா நல்லா சுடுறது சுட்டுறது இப்போ நம்ம இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரகம் தான் நான் சேர்ப்பேன் கடுகு நல்லா உண்டுன்னு கடுகு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜீரகம் ஓகே உளுத்தம் எப்போ நான் சேர்க்கறது என்னோடய வழக்கம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே அண்ட் இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து தூளாக சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்து விட்டு நல்லா கலக்கி விடலாம் இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வெடிக்கிறது பார்த்தீங்களா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உப்பு சாம்பார் பொடியோட நம்ம சேர்த்து விடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுமாரி என்னோட மெத்தட் நான் என்ன பண்ணுவேன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அடுப்பை சிம்மில் வச்சுடுவேன் சிம்மை போட்டு எல்லாம் டக்கரை போட்டு மூடுவான் இங்கே அதில் வாழை நிறையா இருக்கிறதுனால இந்த இலையை போட்டு மூடி வச்சுடுவேன் அவ்வளோதான் இதுபடி இதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம் அவ்வளோதான் வேற முடிஞ்சது இப்படி வச்சாச்சுன்னா அது மாட்டுக்கும் ஒரு 20 நிமிஷத்தில் அழகாக ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே ரசம் வந்து நிறச்சிடும் சூப்பராக நம்ம சாப்பிடலாம் தாளித்து கூட்டிகிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ரசம் நல்லா நிறச்சிருத்த போல இருக்கு நிறச்சிருக்கு அடுப்புல போட்டாச்சு இந்த வாட்டி வெண்ண காய்ச்சி வச்சிருக்கேன் போட சொன்னாது சூடாகட்டும் அஞ்சாப்பட்டி டப்பா இந்த ஹைலே வச்சுக்கலாம் தப்பு இல்லையே சிம்பிள் வைக்க வேண்டாம் பெரிய ஐண்டே இருக்கு வாழையிலையை போட்டு மூடி வச்சிட்டேன் நல்லா இருக்கு கமகமன்னு இருக்கு வைட்டமின் இருக்கு அது வாழையிலையில வைட்டமின் மட்டும் இல்ல வைட்டமின்ஸ் இருக்கு நெய் சுட்டுருத்தே நெய் ஹீட் ஆயிடுத்து போதும் போதும் என்ன பொரியறது ஆஹா தமசக்கு சரி அதை ஊற்றுவே அதை போட்டு அந்த கரண்டியை ஊரில் ஆமாம் அது சொல்லுவா அக்காத்துல அக்காத்மா ரொம்ப அழகாக சொல்லுவாள் என்ன சொல்லுவான் இரும்பு சத்தெல்லாம் வேற சல்லுன்னு தாளிச்சு கொட்டணும்பா சல்லுன்னு தாளிச்சு கொட்டணும் அது கேட்கும் போது நல்ல ஒரு இது வரும் ஆமாம் ஸோ ரசம் ரெடி நம்ம கறி எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஆஹா சூப்பராக ரெடி ஆகிடுத்து நம்மளோட கறி அண்ணா வெந்துடுத்து தடையில் ஒரு சொட்டு கூட தண்ணி நான் சேர்க்கவே இல்லை எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுத்து பார்த்தீங்களா அடி கூட பிடிக்காமல் ஜம்முன்னு ஆகிடுத்து இப்போ என்னோடய பர்சனல் ஃபேவரைட்டாக நான் தேங்காய் போட போகிறேன் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷன் யாரும் வந்து வெண்டைக்காய் கறிக்கு தேங்காய் போட்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் இது என்னோடய ஃபேவரைட் என்ன நான் போடுறேன் ஓகே இது நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம் இல்லையா அப்போ நல்லா ஒரு 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 கலக்கு கலக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் கேரட்டு தேங்காய் போட்ட கறி ரெடி ஆகிடுது கலர் கூட அழகாக பார்த்ததுன்னா ரொம்ப நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் இதிலையே மாற்றி வச்சுக்கலாம் இந்த வாழை இலையில வந்து சர்வ் பண்ணுறதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் பார்த்தீங்களா
நல்ல டேஸ்ட். நம்ம வந்து சமைச்சு முடிச்சோனே அந்த சமைச்சு முடிச்ச பாத்திரத்துல இருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணினாலே நம்மளுக்கு நல்ல பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். அப்படியே இப்ப சட்டியோட வச்சிருப்பா நிறைய பேர் அதை அப்படி வைக்கவே போடாது. ஒரு கை முடிஞ்சோன்னா அந்த காரியம் அந்த கை முடிஞ்சோடனே அந்த காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போயிடணும். இமீடியட்டா நம்ம மாத்தி வச்சு அடுத்த வேலைக்கு நம்ம ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அப்பதான் அந்த இருப்பு சட்டி புதுசாவே இருக்கும் எப்பவுமே. இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா அதை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த எண்ணெய் அந்த சாதத்தை போட்டு கலக்கி எடுத்துடுவேன். மகா நைவேத்தியம் சாதம் கறியை எடுத்து இந்த கறியை மூடி வைக்கணும் வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ காரி அப்புறம் வந்து மாங்காய் மாங்காய் பார்த்தையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து தை சதத்துலாம் போட்டு கெடுத்துக்க மாங்காய் ரசம் அங்கே தேங்காய் தொகை ரெடி ஆகிடுது. எல்லாம் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணும்போது டின்னர் சாரி லஞ்சோட பிளேட்டிங் பண்ணுறது காட்டுறேன் உங்களுக்கு. சமையல் பாத்தையெல்லாம் ரெடி ஆகிடுது. சாதம் சீரா மிளகு ரசம் தேங்காய் தொகையல் கேரட்டும் வந்து வெண்டைக்காவும் போட்டு ஒரு கறி மாங்காய் குத்திக்கிறதுக்கு நெய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காக்கு சாதத்தை போட்டுட்டு நாங்களும் உட்காந்து சாப்பிட போகிறோம். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த விரைவில் இன்னும் நல்ல விலாகோடு உங்களை எல்லாரையும் நான் சந்திக்க இருக்கிறேன். வைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் மற்றும் அம்மா. நன்றி வணக்கம்.